மேட்டுப்பாளையத்தில் சுற்றித் திரியும் பாகுபலி யானையை விரட்ட ராக்கெட் வெடிகள் வீச்சு. அமைதியாக வலம் வரும் யானையை ஆக்ரோஷப்படுத்துவதாக விலங்கு ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு. மொபைல் சிக்னல் கிடைக்காததால் ஆன்லைன் வகுப்புகளில் பங்கேற்க முடியாத மாணவர்கள். நீர்த்தேக்க தொட்டி மீது ஏறி வகுப்பை கவனிக்கும் அவலம். வேதாரண்யம் கடற்பகுதியில் மீன்கள் வரத்து குறைவால் மீன்பிடி தொழில் பாதிப்பு. மீன்கள் விலை இரட்டிப்பாக உயர்வு. அமெரிக்கா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் உள்ள தமிழக சுவாமி சிலைகள் மீட்கும் நடவடிக்கை தொடங்கியுள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு பேட்டி. முதுகுளத்தூரில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த ஆசிரியர் குண்டர் சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைப்பு. நீட் தேர்வுக்கு இன்று மாலை 5 மணி முதல் விண்ணப்பிக்கலாம் எனவும் தேர்வு வரும் செப்டம்பர் 12 நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கவுள்ள இந்திய விளையாட்டு வீரர்களுடன் பிரதமர் மோடி காணொலி மூலம் கலந்துரையாடவுள்ளார். இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 31,443 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் செகாவத்தை கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா சந்தித்து பேசினார். இமாச்சல பிரதேசத்தில் கனமழையால் முக்கிய நதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. டெல்லியில் கனமழை பெய்வதால் பல இடங்களில் நீர் தேங்கியுள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் துர்காபூரில் நேற்றிரவு நிகழ்ந்த ஜெனரேட்டர் குண்டுவெடிப்பில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் உயிரிழந்தனர். ஈராக்கின் நஸ்ரியா நகரத்தில் கொரோனா நோயாளிகள் இருந்த வார்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் 50 பேர் உயிரிழந்தனர். வான்மண்டலத்தில் அரிய நிகழ்வாக செவ்வாய் வெள்ளி கிரகங்கள் இன்று அருகருகே தோன்றும் காட்சியை வெறும் கண்களால் பார்க்க முடியும். பிரபல ஹாலிவுட் நடிகர் ஜாக்கி சான் சீன கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர விருப்பம் தெரிவித்துள்ளார். சீனாவில் தொடரும் கனமழையால் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையத்தில் சுற்றித் திரியும் பாகுபலி என்றழைக்கப்படும் காட்டு யானையின் மீது வனத்துறையினர் பட்டாசுகளை வீசியிருப்பது. அமைதியாக வலம் வரும் காட்டு யானையை வனத்துறை ஆக்ரோஷப்படுத்துகிறதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக சுற்றித் திரியும் ஒற்றை ஆண் காட்டு யானை அதன் பெரிய உருவம் காரணமாக பாகுபலி என்று அழைக்கப்படுகிறது. ஊருக்குள் சுற்றி வரும் பாகுபலி யானையை மயக்க ஊசி செலுத்தி அதன் கழுத்தில் ரேடியோ காலர் கருவியை பொருத்தி நடமாட்டத்தை கண்காணிக்க வனத்துறை திட்டமிட்டதுடன் அதற்காக 3 கும்கு யானைகளும் வரவழைக்கப்பட்டிருந்தன. தொடர்ந்து இடம் மாறி வனத்துறையினருக்கு போக்கு காட்டிய பாகுபலி யானை கடந்த 4 நாட்களாக மீண்டும் மேட்டுப்பாளையம் பகுதியில் உலாவர துவங்கியுள்ளது. இந்த நிலையில் பாகுபலி யானை குறும்பனூர் என்ற கிராமத்தில் புகுந்ததாக கிடைத்த தகவலை அடுத்து அங்கு விரைந்து சென்ற வனத்துறையினர் யானை மீது சரமாரியாக ராக்கெட் வெடிகளை வீசினர். அதில் பல வெடிகள் யானையின் மீதே பட்டு தெரித்தது. ஏறத்தாழ 2 ஆண்டுகளாக அப்பகுதிகளில் சுற்றித் திரிந்தாலும்
இதுவரை மனிதர்களை தாக்கவோ அல்லது விரட்டி அச்சுறுத்தவோ கூட முயன்றதில்லை பாகுபலி யானை. மிகவும் சாந்தமாகவே இதுவரை பாகுபலி யானை இருந்து வரும் நிலையில் அதன் மீது வெடிகளை வீசியிருப்பது அதனை ஆக்ரோஷப்படுத்தலாம் என்ற அச்சம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. ஓசூர் அருகே செல்லிட பேசி சிக்னல் கிடைக்காததால் மேல்நிலை மாடி வீடுகள் மற்றும் நீர்த்தேக்க தொட்டிகளின் மீது ஏறி நின்று மாணவர்கள் ஆன்லைன் வகுப்பில் பங்கேற்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் இருந்து 42 கிலோமீட்டர் தொலைவில் காலிங்காபுரம் ஊராட்சி உள்ளது. 2500 வீடுகளுக்கும் அதிகமாக உள்ள இந்த ஊராட்சியில் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய 1000 மேற்பட்ட மாணவ மாணவியர் உள்ளனர். கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா தொற்று காரணமாக நேரடி வகுப்புகளின்றி மாணவர்கள் வீடுகளிலேயே இருந்து ஆன்லைன் வகுப்புகளில் பங்கேற்று வருகின்றனர். காலிங்காபுரம் ஊராட்சியில் தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் கோபுரங்கள் இல்லாததால் மாணவ மாணவியர் ஆன்லைன் வகுப்புகளில் பங்கேற்க செல்லிடப்பேசி புத்தகங்களுடன் உயர்ந்த மலைப்பகுதி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளில் ஏறி சிக்னல் கிடைக்கும் இடத்தில் நின்று கொண்டு ஆன்லைன் வகுப்புகளில் பங்கேற்கின்றனர். எங்க ஊர்ல வந்து பிளஸ் டூ வரைக்கும் ஸ்கூல் இருக்கு. அந்த லேப்டாப் கொடுத்தா எந்த விதமான வசதி இல்லை. பசங்க படிச்சிருச்சு, ஓவர் 10 ஸ்டெப்ல நின்றுட்டு படிக்கிறாங்க சார் பசங்க. அது டவர் வந்தா வந்தது, இல்லை போனா இல்லை கிடைக்கிறது. பிஎஸ்என்எல் மட்டும் ஏதோ ஒரு நேரத்தில் வருது, அது ரெகுலராக வருது சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தெரியல. சில மாணவர்களுக்கு எந்த பகுதியிலும் சிக்னல் கிடைக்காததால் ஆன்லைன் வகுப்புகளில் பங்கேற்க முடியாமல் படிப்பில் கவனம் குறைந்து விட்டதாக பெற்றோர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். கவர்மெண்ட் ஹைஸ்கூல்ல தான் படிக்கிறேன். இந்த கொரோனா டைம்ல இருந்தே ஆன்லைன் கிளாஸ் நடக்குது. அதனால எங்க ஊர்ல டவர் இல்லாததுனால பசங்க எல்லாம் போய் டேங்கி மேல எல்லாம் ஏறி ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்றாங்க. எங்களால அட்டன் பண்ண முடியல. பொண்ணுங்களை வீட்டுல இருந்து வெளியில அனுப்புறதுல அதனால ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் உள்ள ஆறுகாட்டுத்துறை, கோடியக்கரை, புஷ்பவனம், வெள்ளப்பள்ளம், வானவன் மகாதேவி போன்ற கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 10,000 மீனவர்கள் பைபர் படகுகளை பயன்படுத்தி மீன்பிடித்து வருகின்றனர். பைபர் படகுகளை பயன்படுத்தி மீன்பிடிக்கும் மீனவர்கள் குறைந்த அளவு தூரத்திற்கே சென்று மீன்பிடித்து வருவதால் எதிர்பார்த்த அளவிற்கு மீன்கள் கிடைக்காமல் கரை திரும்புகின்றனர். குறைந்த அளவிற்கு மீன்கள் கிடைப்பதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். மீன்கள் விலை இரட்டிப்பாக உயர்ந்துள்ளதாகவும் இறால் கிலோ 350 ரூபாய்க்கும் சீலா மீன் கிலோ 1000 முதல் 1100 ரூபாய் வரையிலும் விற்பனையாவதாகவும் மீனவர்கள் தெரிவித்தனர். அமெரிக்கா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் உள்ள தமிழகத்தைச் சேர்ந்த சுவாமி சிலைகளை மீட்கும் நடவடிக்கை தொடங்கியுள்ளதாக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமாலயா சுவாமி கோவிலில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சேகர் பாபு, வெளிநாடுகளில் உள்ள தமிழகத்தின் சுவாமி சிலைகளை மீண்டும் தமிழகத்திற்கு கொண்டுவர டிஜிபி மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டு ஆலோசனைக் கூட்டத்தில் கருத்துக்கள் கேட்கப்பட்டதாகவும், வெளிநாடுகளில் உள்ள சுவாமி சிலைகளை மீட்டுக் கொண்டுவர நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். இதேபோன்று பிற மாநிலங்களில் உள்ள தமிழக கோவில்களுக்கு சொந்தமான நகைகள் மற்றும் சுவாமி சிலைகள் உடனடியாக தமிழகத்திற்கு கொண்டுவர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் பள்ளிவாசல் மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் ஆசிரியராக பணியாற்றி வந்த ஹபி முகமது பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்கில் அவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் ஆசிரியர் ஹபீப் முகமதுவை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்தி மாவட்ட ஆட்சியர் சந்திரகலாவுக்கு பரிந்துரை செய்துள்ளார். இதையடுத்து போலீசார் அவரை குண்டர் சட்டத்தில் கைது செய்து ராமநாதபுரம் சிறையிலிருந்து மதுரை மத்திய சிறைக்கு கொண்டு செல்லும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். ராமேஸ்வரம் அருகே 30 ஆண்டுகளாக மீனவர் ஒருவர் பறவைகளை வளர்த்து பராமரித்து வருகிறார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகே தங்கச்சிமடம் கிராமத்தைச் சேர்ந்தவர் எடிசன். மீனவரான இவர் பறவைகளின் மீது கொண்ட அதீத காதலினால் தனது வீட்டில் கூடாரங்கள் அமைத்து காக்கை, சன்னு, லவ் பேர்ட்ஸ், ஆப்பிரிக்கன் பறவை உள்ளிட்ட பல வகையான வெளிநாட்டு பறவைகளை வளர்த்து வருகிறார். பறவைகள் வளர்ப்பில் தான் கொண்ட ஆர்வத்தினால் தன்னுடைய பள்ளிப்படிப்பை அவர் கைவிட்டு விட்டதாகவும் தெரிவித்துள்ளார்.
பறவைகளை பராமரித்து வளர்க்கும் முயற்சியில் தான் பல விதத்தில் இழப்புகளை சந்தித்து உள்ளதாக கூறும் எடிசன், மன உளைச்சல் மற்றும் மன அழுத்தம் போன்றவை ஏற்படும் நாட்களில் பறவைகளுக்கு இறை போட்டு தொட்டு அதனுடன் பேசி பழகுவதன் மூலம் அவை குறைவதாக தெரிவிக்கின்றார். தற்போது உள்ள சூழ்நிலையில் வெளிநாட்டு பறவைகள் வலசை வர முடியாமலும் பறவை இனங்கள் அழிந்து வரும் நிலையிலும் பறவைகளை வளர்ப்பதற்காகவே தனது பள்ளி படிப்பை மீனவன் எடிசன் கைவிட்டது பாராட்டுக்குரியது என பலரும் பாராட்டி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்துள்ள கடம்பூர் மலைப்பகுதியில் கடந்த ஒரு மாத காலமாக பெய்த தொடர் மழையால் மரம் செடி கொடிகள் துளிர்த்து பச்சை பசேலென பச்சை கம்பளம் போர்த்தியது போல அழகாக காட்சியளிக்கிறது. மேலும் கடம்பூர் மலைப்பகுதியில் வெண்மேகம் சூழ்ந்து மலைமுகடுகளை தொட்டபடி உள்ள காட்சி காண்போர் கண்களை கவர்ந்துள்ளது. மெதுவாக வீசும் காற்றில் மலைமுகடுகளில் உள்ள வெண்மேக கூட்டம் மெதுவாக பயணிக்கும் காட்சியை கடம்பூர் மலைப்பாதையில் செல்லும் வாகன ஓட்டிகள் கண்டு ரசித்துச் செல்கின்றனர். தொடர் மழையால் கடம்பூர் மலைப்பகுதியில் உள்ள வனப்பகுதி பசுமைக்கு திரும்பியுள்ளதால் மலை கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் அரூர் கூட்டுறவு வேளாண்மை விற்பனை கடன் சங்கத்தில் வாரந்தோறும் திங்கட்கிழமைகளில் பருத்தியும் வியாழக்கிழமை கொப்பரை தேங்காயும் வெள்ளிக்கிழமைகளில் மஞ்சளும் ஏலம் விடப்பட்டு வருகின்றன. நேற்று நடைபெற்ற பருத்தி ஏலத்தில் விவசாயிகள் எடுத்து வந்த 3200 பருத்தி மூட்டைகள் 65 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டன. கடந்த வாரத்தை விட பருத்தி வரத்து அதிகரித்து உள்ளதாகவும் விலை குறைந்து விற்பனையானதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர். கடந்த வாரம் 3000 மூட்டை பருத்தி 75 லட்சத்திற்கு விற்பனையான நிலையில் நேற்று 3200 மூட்டை பருத்தி 65 லட்சம் ரூபாய்க்கு மட்டுமே ஏலம் போனதாக தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த அம்பேத்கர் நகர் பகுதியில் கடந்த 2 நாட்களுக்கு முன் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கப் பணிகளின்போது ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. அங்கிருந்த பணியாளர்கள் உடைப்பு ஏற்பட்ட குழாயின் மீது பெரிய பாறாங்கல்லை வைத்து உடைப்பு தெரியாத வகையில் மறைத்து உள்ளனர். குழாயிலிருந்து தண்ணீர் வெளியேறியதைக் கண்ட மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக கூட்டு குடிநீர் அலுவலரை தொடர்பு கொண்டபோது தண்ணீர் நிறுத்தப்பட்டுவிட்டதாகவும் குழாயில் உள்ள தண்ணீர் மட்டுமே வெளியேறி வருவதாகவும் இன்று உடைப்பு சரி செய்யப்படும் எனவும் கூறியுள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் அழிந்து வரும் பாரம்பரிய கலைகளை மாணவ மாணவிகள் கற்று வருகின்றனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வெங்கடேஸ்வரபுரம் கிராமத்தில் சிலம்பம் தீப்பந்தம் சுற்றுதல் உள்ளிட்ட தற்காப்பு கலைகள் பயிற்றுவிக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக பெண்களுக்கு எதிராக வன்முறைகள் நடக்கும்போது இதுபோன்ற கலைகள் தங்களுக்கு பெரிதும் உதவுவதாக இதில் பங்கேற்ற மாணவிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். மேலும் இதனை பயிற்றுவிக்க ஆசிரியரும் எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் தனக்கு தெரிந்த கலையை அழிந்துவிடாமல் பாதுகாப்பதோடு வளரும் தலைமுறைக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இத்தகைய கலைகளை கற்றுத்தருவதாக அவர் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் உத்தமப்பாளையம் அருகில் உள்ள அனுமந்தப்பட்டியில் விவசாய சங்க ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் முல்லைப் பெரியாறிலிருந்து குழாய்கள் மூலம் தண்ணீர் எடுப்பதற்கு அரசு அதிகாரப்பூர்வ அனுமதி வழங்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இலங்கை கடல் பரப்பிற்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்ததாக பிடிக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த 18 விசைப்படகுகளில் முழுமையாக சேதமடைந்துள்ள 9 படகுகளை அழிக்க இலங்கை மன்னார் நீதிமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. முழுமையாக சேதமடைந்துள்ள படகுகளை அழிக்கவும் எஞ்சிய 9 படகுகளை ஏலத்தில் விடவும் இலங்கை கடற்படை அந்நாட்டு நீதிமன்றத்தில் அனுமதி கோரியுள்ளது. வழக்கு தொடர்பாக பதிலளித்த மன்னார் மீன்வளத்துறை 9 படகுகளையும் அழிக்கலாம் எனவும் எஞ்சிய 9 படகுகளை ஏலத்தில் விடுவதற்கு இந்திய தூதரகம் விரும்பவில்லை என்பதால் ஒப்புதல் வழங்கவில்லை எனவும் நீதிமன்றத்தில் தெரிவித்தது. இதனையடுத்து நீதிபதி சிவகுமார் முழுமையாக உடைந்த நிலையில் உள்ள 9 படகுகளை மட்டும் அழிப்பதற்கு அனுமதி வழங்கினார்.
கிருஷ்ணகிரியில் கடந்த 10 நாட்களாக குடிநீர் வராததால் காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி நகராட்சிக்கு உட்பட்ட பழையப்பேட்டை பகுதியில் சுமார் 300 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதிக்கு நகராட்சி சார்பில் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வரும் நிலையில் கடந்த 10 நாட்களாக அங்கு குடிநீர் வரவில்லை என கூறப்படுகிறது. தண்ணீர் வராததால் தினமும் சமைக்கவும் குளிக்கவும் முடியவில்லை எனவும் மேலும் அன்றாட பணிக்கு செல்பவர்கள் மிகவும் சிரமப்படுவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். குடிநீர் பிரச்சினை தொடர்பாக நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதையடுத்து குப்பம் நெடுஞ்சாலையில் காலி குடங்களுடன் ஏராளமான பொதுமக்கள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த நகராட்சி ஆணையர் முருகேசன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. சீர்காழி பிற்படுத்தப்பட்டோர் பள்ளி மாணவர் விடுதியில் கோரைப்பாய்கள் திருடப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகர்பகுதியில் இயங்கும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை சார்பாக பள்ளி மாணவர்களுக்கான விடுதி ஒன்று செயல்பட்டு வருகிறது. கொரோனா தொற்று கட்டுப்பாடுகள் காரணமாக பள்ளிகள் மூடப்பட்டுள்ள நிலையில் மாணவர் விடுதியும் இயங்கவில்லை. இந்நிலையில் செயல்படாத மாணவர் விடுதியில் வெளியாட்கள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. விடுதி பணியாளர்கள் தவிர பலர் வந்து செல்வதாக கூறப்படும் நிலையில் தற்போது மாணவர்களுக்காக அரசால் வழங்கப்பட்ட புதிய கோரைப்பாய்களை கட்டுக்கட்டாக இருசக்கர வாகனத்தில் வெளிநபர் ஏற்றிச் செல்லும் புகைப்படம் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. எனவே அரசு விடுதி மாணவர்களுக்கு வழங்கிய பொருட்கள் இருப்பு குறித்து உடனே ஆய்வு செய்து தவறு செய்த சம்பந்தப்பட்ட பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் கிழக்கு கடற்கரை சாலை ஓரம் அமைந்துள்ளது பூமீஸ்வரர் கோயில். இந்த கோயில் எதிரில் இருந்த இடத்தை சிலர் ஆக்கிரமிப்பு செய்து அங்கு கடைகள் போன்றவற்றை கட்டியிருந்தனர். இதனால் கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு மட்டுமல்லாமல் வாகன ஓட்டிகளுக்கும் பாதிப்பு இருந்தது. இதனால் அங்குள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்தனர். இந்நிலையில் விழுப்புரம் மாவட்ட அறநிலையத்துறை உதவி ஆணையர் ஜோதி முன்னிலையில் போலீஸ் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்புகளை அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரத்தை வைத்து அகற்றினர். மீண்டும் ஆக்கிரமிப்பு செய்யாமல் தடுக்க முள்வேலியும் அமைத்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கரநாராயண சுவாமி கோவிலில் ஆடி மாதம் நடைபெறும் ஆடி தவச திருவிழாவில் 12 நாட்கள் அந்தந்த சமுதாயத்தினர் தங்களது மண்டகப்படியில் அம்பாளுக்கு அபிஷேகம் அலங்கார பூஜைகள் நடத்தி வழிபாடு செய்வர். கடந்த ஆண்டு பொது முடக்கம் காரணமாக ஆடி தபசு நடைபெறாத நிலையில் இந்த ஆண்டு விழா ஏற்பாடு குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது. தூத்துக்குடியில் 13 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 1700 கிலோ அளவிலான தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. வாகன தணிக்கையின் போது புகையிலை பொருட்கள் கடத்தி செல்வது கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அதனை கடத்துவதற்கு பயன்படுத்திய 2 ஆட்டோக்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. பொது இடங்களில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுபவர்களை அரசாங்கம் தொடர்ந்து கைது செய்யும் என்று இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் மதுர வித்தானகே தெரிவித்திருக்கிறார். போராட்டங்களில் ஈடுபடுபவர்களை தனிமைப்படுத்துதல் சட்டத்தின் கீழ் கைது செய்வதற்கான முழு அதிகாரமும் சுகாதார பணியாளருக்கு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மடப்புறத்தைச் சேர்ந்த கார்த்திக் தனலட்சுமி தம்பதியினரின் மகனான தேவேஸ்வரன் 5ஆம் வகுப்புக்கு செல்லவுள்ளார். தந்தை தாத்தா உள்ளிட்டோர் நாதஸ்வர கலைஞர்கள் என்பதால் சிறுவயது முதலே இசை மீது ஈர்ப்பு ஏற்பட்டுள்ளது. ஆனால் தந்தையைப் போல் அல்லாமல் தேவேஸ்வரன் தவில் வாசிப்பதில் ஆர்வம் கொண்டுள்ளது குடும்பத்தினரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. இதனையடுத்து ஒரு மடத்தில் சேர்ந்து கற்றுவந்த தேவேஸ்வரன் வீட்டில் இருந்தபடியே பயிற்சி பெற்று தவில் வாசிப்பதில் தேர்ந்துள்ளார். தேனி
மாவட்டம் வருசநாடு அருகே சென்னாய்கள் கூட்டம் தாக்கியதில் 11 வெள்ளாடுகள் உயிரிழந்துள்ளது. தேனி மாவட்டம் வருசநாடு அருகே உள்ள தர்மராஜபுரத்தைச் சேர்ந்தவர் சிதம்பரம். இவருக்கு சொந்தமான தோட்டத்தில் 23 வெள்ளாடுகளை தொழு வைத்து வளர்த்து வருகிறார். இந்நிலையில் தோட்டத்தில் ஆடுகள் மேய்ச்சலில் இருந்தபோது ஆடுகள் ஆங்காங்கே உடலில் காயத்துடன் இறந்து கிடந்துள்ளது. மொத்தம் 23 ஆடுகளில் 11 ஆடுகள் இறந்த நிலையில் மீதமுள்ள 12 ஆடுகளை காணவில்லை. இதுகுறித்து சிதம்பரம் அளித்த புகாரின் பேரில் வனத்துறையினர் மற்றும் போலீசார் விசாரணை நடத்தினர். வனத்துறையினர் அந்த பகுதியில் இருந்த காலடி தடங்களை வைத்து வனப்பகுதியிலிருந்து சென்னாய்கள் கூட்டம் வந்து ஆடுகளை தாக்கியிருக்கலாம் என்று தெரியவந்துள்ளது. இறந்த ஆடுகளின் மொத்த மதிப்பு 1.50 லட்சம் என்று கூறப்படுகிறது. இதனால் அந்த பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர். திருச்சி மாவட்டம் முசிறி அந்தரப்பட்டியில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் வட்டார செயல்முறை கிடங்கிற்கு வரும் லாரிகளால் போக்குவரத்திற்கு தொடர்ந்து இடையூறு ஏற்படுவதாகவும் அதிகாரிகள் இதனை நேரில் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதோடு நெல் மூட்டைகளை ஏற்றி வரும் லாரிகள் நிறுத்துவதற்கான தனி இடத்தை தேர்வு செய்து வழங்க வேண்டும் என்று பேருந்து ஓட்டுநர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டிவனம் காவல் எல்லைக்குட்பட்ட வடாலப்பக்கம் ரோட்டில் மருத்துவம் படிக்காமல் நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்த்து வந்த மணிகண்டன் என்ற போலி மருத்துவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆறுமுகம் என்பவருக்கு அளித்த தவறான சிகிச்சை காரணமாக ஆறுமுகம் உயிரிழந்தது தொடர்பான வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் ஆறுமுகத்திற்கு சிகிச்சை அளித்த மணிகண்டனை விசாரிக்க முற்பட்டபோது அவர் தலைமறைவானார். தனிப்படை அமைத்து அவரை தேடி வந்த நிலையில் தற்போது கைது செய்யப்பட்டு விசாரித்ததில் அவர் போலி மருத்துவர் என்பது தெரியவந்துள்ளது. கோவையில் கஞ்சா விற்பனை கும்பல் 2 நபர்களை அரிவாளால் வெட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை நகரில் கடந்த சில மாதங்களாக கஞ்சா விற்பனை கும்பல் அதிகரித்ததுடன் தொழில் போட்டி காரணமாக ஒருவருக்கொருவர் அடிதடி போட்டுக் கொள்ளும் சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. கஞ்சா விற்பனையில் கல்லூரி மாணவர்களை இந்த தொழிலில் வியாபாரிகளாக மாற்றி சமூக சீரழிவு உண்டாக்குவதும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த மாதத்தில் காளப்பட்டி பகுதியில் புதுக்கோட்டையைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவரும் கல்லூரி மாணவர் ஒருவரும் கஞ்சா விற்கும் போது கையும் களவுமாக பிடிப்பட்டனர். இந்நிலையில் கோவை வெள்ளக்கிணறு பகுதியில் இரு தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட மோதலில் கஞ்சா வியாபாரிகள் 2 நபர்களை கத்தியால் வெட்டிவிட்டு தப்பி ஓடினர். இந்த சம்பவம் குறித்து சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. சத்தியமங்கலம் அருகே மலைப்பகுதியில் மாடு மேய்க்க சென்ற விவசாயி காட்டு யானை தாக்கி உயிரிழந்தார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதி இக்கலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி மாதேவன். இவர் மாடுகளை மேய்ச்சலுக்காக வனப்பகுதியை ஒட்டியுள்ள பட்டா நிலத்திற்கு ஓட்டிச் சென்ற நிலையில் மாடுகள் திடீரென காணாமல் போனதால் மாடுகளை தேடி வனப்பகுதிக்குள் சென்றுள்ளார். அப்போது அங்கிருந்த காட்டு யானை ஒன்று மாதவனை துரத்தி சென்று மிதித்ததில் அவர் சம்பவத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தாளவாடி வனத்துறையினர் மற்றும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அறநிலையத்துறை அதிகாரியை மிரட்டிய ஆக்கிரமிப்பாளர்கள் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வைத்தியநாத சுவாமி ஆலயத்திற்கு சொந்தமான திருக்குளத்தை சுற்றிலும் கடைகள் வீடுகள் தனியார் மருத்துவமனை என 13க்கும் மேற்பட்டோர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர். இந்நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் அவற்றை அகற்றும் பணியில் ஈடுபட்டபோது அங்கிருந்த ஆக்கிரமிப்பாளர்கள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கடைகளை அகற்றக்கூடாது என நீதிமன்ற தடையை வாங்கியுள்ளதாக கூறி அறநிலையத்துறை பெண் அதிகாரியை ஆபாசமாக பேசி மிரட்டல் விடுத்துள்ளனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவியது. சென்னை வலசரவாக்கத்தை அடுத்த ராமாபுரம் கே பி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜலட்சுமி. இவருக்கு 3 புதிய செயற்கை பற்கள் கட்டப்பட்ட நிலையில் வீட்டில் தண்ணீர் குடிக்கும்போது 3 பல்லில் 1 பல் கழன்று தொண்டைக்குள் சென்றுவிட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக அவர் சிகிச்சைக்காக போரூர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த ராயலா நகர் போலீசார் அவர் பல்விழுங்கியதால் இறந்து போனாரா அல்லது வேறு காரணங்கள் ஏதாவது உள்ளதா என்ற கோணத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கும்பகோணம் அடுத்துள்ள
கொரநாட்டு கருப்பூர் இரட்டை சகோதரர்கள் ராம் ரவி ஆகியோர் கடந்த 8ஆம் தேதி தங்களது பிறந்தநாள் அன்று நண்பர் மணி பரிசளித்த பட்டாக்கத்தி மூலம் கேக் வெட்டி கொண்டாடியுள்ளனர். அது வீடியோவாகவும் புகைப்படங்களாகவும் சமூக வலைதளங்களில் வெளியாகியது. இதையடுத்து ராம் ரவி ஆகிய இவர்களது நண்பர் ஆகிய மூவரையும் போலீசார் கைது செய்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக கும்பகோணம் தாலுகா காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ராசிபுரம் அருகே மாற்றுத்திறனாளி பெற்றோருக்கு பிறந்த மகளும் மாற்றுத்திறனாளியாக இருப்பதால் பள்ளிக்கு செல்ல முடியாமல் குழந்தையின் எதிர்காலம் வீட்டுக்குள்ளேயே முடங்கியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள அத்தனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஞானசேகரன் காது கேட்கும் திறன் அற்றவர். அவரது மனைவி ராமாயும் ஊனமுற்றவர். இந்த தம்பதிக்கு பிறந்த குழந்தை யாழினியின் கால்பாதங்கள் வளைந்திருப்பதால் நடக்க இயலவில்லை. பள்ளிக்கு செல்ல வேண்டுமென்றால் மற்றொருவர் தூக்கி செல்ல வேண்டும் என்பதால் குழந்தையின் பள்ளி படிப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. தற்போது 8 வயதான யாழினிக்கு தாயார் ராமாயிதான் பாடம் சொல்லி தந்து வருகிறார். சொற்ப வருமானத்தைக் கொண்டு நடக்க இயலாமல் உள்ள தங்களின் பிள்ளைக்கு சிகிச்சை அளிக்கவோ பள்ளியில் சேர்க்கவோ முடியாமல் மாற்றுத்திறனாளி பெற்றோர்கள் தவித்து வருகின்றனர். அரசோ தொண்டு நிறுவனங்களோ உதவ வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். குழந்தைக்கு எங்கெங்கே நாங்கள் வைத்தியம் பார்த்துருக்கோங்க, எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. யார் யார் வந்தாங்க அவங்கக்கிட்டையும் மனு கொடுத்துருக்கோம், மறுபடியும் அவங்களும் இன்னும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கலைங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு காது கேட்காது, அவர் ஒண்டி தான் சம்பாதிக்கிறார். அப்படி குழந்தைக்கு அந்த கடனை லோனு வாங்கி வாங்கி சிறு சிறு லோனு வாங்கி குழந்தைக்கு நாங்கள் செலவு பண்ணுறோம். அந்த செலவை வச்சு கொஞ்சம் 2-3 தட்டி தாங்க பார்க்குறோம். மறுபடியும் அந்த லோனு கட்டுறதுக்கே எங்களுக்கு சரியாக இருக்குது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே அரசூர் கிராமத்தில் ஊராட்சி மன்ற அலுவலக பழைய கட்டிடம் பழுதடைந்துள்ளதால் கடந்த ஆண்டு புதிய கட்டிடம் கட்டப்பட்டது. ஆனால் இதுவரை பயன்பாட்டிற்கு திறக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. மேலும் அருகில் உள்ள பழுதடைந்த கோவிலின் சுற்றுச்சுவர் ஊராட்சி மன்ற கட்டிடத்தின் மீது இடிந்து விழுந்ததில் அந்த கட்டிட சுவர் மற்றும் இரும்பு கிரில்கள் உடைந்து பழுதாகிவிட்டன. தற்போது அதனை யாரும் கண்டுகொள்ளாத நிலையில் அந்த பகுதி மக்களும் கட்டிடத்தை கழிவறையாக பயன்படுத்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே ஊராட்சி மன்ற கட்டிடத்தை சீரமைத்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டுமென அரசூர் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பழனியில் கேரள பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக எழுந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த பழனி காவல்துறையினர் விசாரணை மேற்கொள்ள கேரளா விரைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கடந்த ஜூன் 19ஆம் தேதி பழனி கோவிலுக்கு வந்த தங்கம்மாள் என்ற பெண்ணை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்ததாக கண்ணூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த பழனி காவல்துறையினர் ADSP சந்திரன் தலைமையிலான 2 தனிப்படை குழுக்கள் அமைத்து கேரளா விரைந்துள்ளனர். இலங்கை மன்னார் மாவட்டம் சவுத் பார் கடற்கரை பகுதியில் தமிழக நாட்டுப்படகு என சந்தேகிக்கப்படும் படகு ஒன்று கடற்கரை பகுதியில் கரை ஒதுங்கியுள்ளது. அந்த படகில் பதிவு எண், உரிமையாளர் பெயர் என எதுவுமே பொறிக்கப்படாத நிலையில் சிறிய உடைப்புகளுடன் ஒதுங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. படகு காற்றின் வேகம் காரணமாக கரையொதுங்கியுள்ளதா அல்லது சட்டவிரோத கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டு கைவிடப்பட்டுள்ளதா என்ற கோணத்தில் மன்னார் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் திராசு கிராமத்தில் நல்ல பாம்பு ஒன்று வீட்டிற்குள் புகுந்து படமெடுத்து ஆடியுள்ளது. இதுகுறித்து உயிரின ஆர்வலர் செல்லாவுக்கு தகவல் கொடுக்கப்பட்ட நிலையில் அவர் அந்த நல்ல பாம்பை உயிருடன் பிடித்து பாட்டிலில் அடைத்தார். இதையடுத்து அந்த குடும்பத்தினர் பாம்பிற்கு கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டு வழி அனுப்பி வைத்தனர். இதேபோல் தூக்கநாம்பாக்கம் பகுதியில் வீட்டிலிருந்த கோழியை கொன்று அதன் முட்டைகளை விழுங்க சென்ற பாம்பு அங்கு இருந்தவர்களை பார்த்து வீட்டிற்குள் பதுங்கியுள்ளது. இந்த பாம்பையும் செல்லா உயிருடன் மீட்டு வனப்பகுதியில் கொண்டு சென்று விட்டார். ஒரே நாளில் 8 பாம்புகள் உயிருடன் மீட்கப்பட்டு வனப்பகுதியில் விடப்பட்டுள்ளது. ஆனைக்கட்டியில் உயிரிழந்த பெண் காட்டு யானையை உடற்கூறாய்வு செய்ததில் யானை ஆந்த்ராக்ஸ் பாதிப்பால் உயிரிழந்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோவை ஆனைக்கட்டி மலைப்பகுதியில் உள்ள சலீம் அலி பறவைகள் சரணாலயம் பகுதியில் வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டபோது அங்கு ஒரு பெண் யானை இறந்த நிலையில் இருந்ததை கண்டுள்ளனர். பின்னர் மேற்கொண்ட உடற்கூறு ஆய்வில்
ஆந்த்ராக்ஸ் பாதிப்பால் யானை உயிரிழந்ததை வனத்துறையினர் உறுதி செய்துள்ளனர். மேலும் கடந்த 10 ஆண்டுகளில் கோவை மாவட்டத்தில் 4 யானைகள் ஆந்த்ராக்ஸ் பாதிப்பால் உயிரிழந்திருக்கும் புள்ளி விவரம் தெரியவந்துள்ளது. கும்பகோணம் அருகே பந்தநல்லூர் அத்திப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த கலைவாணன் என்பவர் அவரது வீட்டருகில் உடலில் முதுகில் கடித்த காயங்களுடன் தூக்கில் தொங்கியபடி உயிரிழந்து கிடந்துள்ளார். அவரது உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிய போலீசார் கலைவாணனின் உயிரிழப்பு குறித்து அவரது நண்பர்கள் மற்றும் அக்கம்பக்கத்தாரிடம் விசாரித்து வருகின்றனர். திருவாரூர் அழகிரி காலனி பகுதியில் கஞ்சா விற்பனை செய்த ராஜா, ஸ்டாலின், சிவசங்கர் உள்ளிட்ட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 3.25 கிலோ கஞ்சா மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய 2-சக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் நயினார்பாளையத்தில் நெல் கொள்முதல் நிலையத்தில் முறைகேடுகள் நடைபெறுவதாகவும் இடைத்தரகர்கள் குறுக்கீடு அதிகம் உள்ளதாகவும் குற்றம் சாட்டி நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நயினார்பாளையம் பேருந்து நிலையத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே பூவை மாநகர் கிராமத்தில் மின்கம்பத்தில் உயர்மின் அழுத்த கம்பி அறுந்து தாழ்வு மின் அழுத்த கம்பியில் விழுந்துள்ளது. இதனால் ஆனந்தன் என்பவரது வீட்டின் படுக்கை அறை முழுவதும் எரிந்து கருகியது. அறையில் வைத்திருந்த 500,000 ரூபாய் மதிப்புடைய பொருட்கள் எரிந்து சேதமாகின. மேலும் அருகில் உள்ள பல வீடுகளில் தொலைக்காட்சி பெட்டிகள் பழுது ஏற்பட்டன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆசனூர் சிட்கோ தொழிற்பேட்டையில் டயர் தொழிற்சாலையில் செட் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதில் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை தாலுகாவைச் சேர்ந்த தங்கராசு என்பவர் கூரை சீட்டு அமைக்கும் பணியில் ஈடுபட்டார். அப்போது எதிர்பாராத விதமாக தவறி விழுந்து உயிரிழந்தார். இதுகுறித்து எடைக்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். குளித்தலை அருகே தண்ணீர் பள்ளி அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் புதிய மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இதில் 1ஆம் வகுப்பில் சேர்ந்த மாணவர்களுக்கு கற்றல் கற்பித்தல் பொருட்கள் தொகுப்பு மற்றும் 1ஆம் வகுப்பு சேர்ந்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையாக 500 ரூபாய்கள் விதைகள் அறக்கட்டளை சார்பில் வழங்கப்பட்டன. திருப்பூர் சூசையாபுரம் பகுதியில் வீட்டிற்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்த 2,80,000 மதிப்புள்ள கார் திருடப்பட்டது. இதுகுறித்து போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் குளித்தலை பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவரிடமிருந்து 14 லட்சம் ரூபாய் பணம், 5 செல்போன் மற்றும் 2 கார், 1 சரக்கு வாகனம் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் பழைய குற்றவாளியான குளித்தலை சுரேஷ் மீது 25 குற்ற வழக்குகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விவசாய நிலங்களிலிருந்து கெயில் எரிவாயு குழாய்களை அகற்றிட வேண்டும் என்று தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் அம்மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் அருகே ராஜசேகர் என்பவர் விளையாட சென்ற தனது 9 வயது மகன் நீண்ட நேரமாகியும் வீட்டிற்கு திரும்பாததால் தேடி வந்துள்ளார். அப்போது வீட்டருகே உள்ள புதிய கட்டடத்தின் திறந்தவெளி தண்ணீர் தொட்டியிலிருந்து சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளான். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.